சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஐங்கரன் பட விமர்சனம். விமர்சிப்பவர் மதிவொலி சிவாஜி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜிவி பிரகாஷ் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சின்னு வராரு. அப்படியே கண்டுபிடிச்சின்னு வந்தாலும் அதுக்கான லைசன்ஸ் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சு வராரு, அப்படி இருந்தும் ஒன்றுத்துக்குமே லைசன்ஸு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கொள்ளை கும்பல் கோடிக்கணக்கான நகையை கொள்ளடிக்குது. அந்த நகையெல்லாம் அந்த ஊரில் இருக்கிற ஆழ்துறை கிணத்துல போட வேண்டிய சூழ்நிலையே வந்துடுது. இந்த நிலையில் அந்த ஆழ்துறை கிணத்துல ஒரு குழந்தை விழுந்துடுது. ஜீவி தான் கண்டுபிடிச்ச கருவியால் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறாரு. இதுக்கப்புறம் நடக்கும் பரபரப்பான காட்சிகள் தான் படத்தோட மீதி கதை. ஜிவி பிரகாஷ் ஒவ்வொரு காட்சியிலுமே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கார். மொத்தத்தில் இந்த படம் அவருடைய வெற்றி பாதையின் அடுத்த மைல்கல். கதாநாயகியாக மகிமா நம்பியார் நடிச்சிருக்காங்க. கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. வில்லனா சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காரு. இளம் வில்லன்ற முதிரையை குத்திருக்காரு. அவர் முயற்சி செஞ்சால் இனிமே அவரை நிறைய படங்களில் பார்க்கலாம். இவங்களோட காளி வெங்கட், ஆடுகளம் நரேன், ஹரீஷ் பெராடி அவங்கவுங்க கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. இசை ஜிவி பிரகாஷ் பின்னணி இசையை அருமையாக அமைச்சிருக்கார். ஒளிப்பதிவு சரவணன் அபிமன்யு அருமையாக பதிவு செஞ்சுருக்கார். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.